மெயின்டெனன்ஸ், எங்கள் கம்பெனி ஒரு கிளீனிங் கம்பெனி, ப்ளஸ் மேன் பவர் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா ரெண்டு பொசிஷனுக்காக வந்திருக்கோம். ஒன்று கிளீனர், இன்னொன்று ஆஃபீஸ் பாய். கிளீனர் கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும். ஆஃபீஸ் பாய் கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷில் பேசியாகணும். ஆஃபீஸ் பாய் ஷுட் ஸ்பீக் இன் குட் இங்கிலீஷ். ஓகே, தென் எங்கள் கம்பெனி வந்து யூஏயில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இருக்குது. ரொம்ப பழைய கம்பெனி. ஈடிஎன் கேள்விப்பட்டிருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈடிஎன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் கிளீனிங் பிஸ்னஸ் தான். இங்கே ஒரு 10,000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு மல்டிநேஷ்னாலிட்டி கம்பெனி. அப்படின்னா அங்கே வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஆட்கள் மட்டும் இல்லை, இந்தியா, பாகிஸ்தான், பங்காளி, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், இப்படி ஒரு 16 ஸ்டேட் கிட்ட நேஷனல்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. 16 கண்ட்ரி கிட்டேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 8,000 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் இருக்கும். நல்ல பெரிய கம்பெனி, வெல் நோன் கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. இப்போ கிளீனர்ஸ்க்கு வந்து அங்கே வந்தீங்கன்னா உங்களோட கான்ட்ராக்ட் வந்து அங்கே 2 வருஷம் உங்களோட கான்ட்ராக்ட். ஓகேங்களா? உங்களோட கான்ட்ராக்ட் அங்கே 2 வருஷம். அங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் கான்ட்ராக்ட் 2 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கிளீனர்ஸ் ஒரு நாளைக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டியூட்டி டைம் வந்து 12 மணி நேரம். 1 மணி நேரம் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் தருவாங்க. ஸோ 11 மணி நேரம் ப்ளஸ் 1 ஹவர் லஞ்ச் பிரேக், டோட்டல் 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது. ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 28 நாள் டியூட்டி டே, 28 நாள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். 2 நாள் உங்களுக்கு லீவ் தருவாங்க. அந்த 2 நாள் உங்கள் சூப்பர்வைசர் உங்களுக்கு ஃப்ரைடே தருவாங்க, இல்லைன்னா எப்பயாவது உங்களுக்கு எப்போ வேணா. இப்போ ஒரு சைட்டில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த 5 பேருக்கு ஒரே நாளில் லீவ் தர முடியாது. ஸோ எந்த டேயில் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டேயில் உங்களுக்கு லீவ் தந்துருவாங்க. ஃப்ரைடே கிடைக்கலாம், ஆனால் என்றைக்கு உங்களுக்கு தோதுவோ அப்போ தருவாங்க. நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக கிளீனிங் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா இங்கே எப்படி கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி நினைக்காதீங்க. அங்கே இதோட நல்லா ரொம்ப பெட்டராக இருக்கும், 100 times பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுப்போம், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு இதை க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா அந்த என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும், க்ளவுஸ் போடணும், என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்டு, அதெல்லாம் பக்காவாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கையிலலாம் க்ளீன் பண்ணி கையில் கொண்டு எடுக்கிறது அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி அங்கே இருக்காது. உங்களுக்கு பில்டிங் இப்போ வந்து இந்த பில்டிங்கை நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட்னா இங்கே வந்து என்னென்ன இருக்கோ, இப்போ ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும், டேபிள் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஸோ கிரில்ஸ் இருக்குது, ப்ளஸ் உள்ள டேபிள் எல்லாமே இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு வெளியே கார் பார்க்கிங் இருக்கும். அதுலேயும் கார் பார்க்கிங்லேயும் போய் பேப்பர்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் அந்த மாதிரி க்ளீனிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குப்பை அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் இந்த பில்டிங்குள்ள டாய்லெட் இருக்கும். இந்த பில்டிங்குள்ள டாய்லெட்டையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் வேலை அங்கே வந்து எப்படின்னா ஷாப்பிங் மால், ஸ்கூல், காலேஜ், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இந்த மாதிரி தியேட்டர் எங்கனாலும் இருக்கலாம் உங்களுக்கு வேலை. ஸோ அங்கே பப்ளிக் டாய்லெட்டும் இருக்கும், காமன் டாய்லெட்ஸும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணி ஆகும். ஓகேங்களா? பின்ன நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனி ஃப்ரீ அக்காமடேஷன் தந்துடுவாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தங்குறதுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் தந்துடுவாங்க. ஒரு ரூமில் 6 பேர், 8 பேர் அல்லது 10 பேர், ரூமோட சைஸை பொறுத்து உங்களுக்கு ரூம் தந்துடுவாங்க. ஓகேங்களா? அங்கே உள்ள பெட்டு, மெத்தை, தலைவாணி, பிளாங்கெட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ரூமில் வந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் உங்களோட ஒரு நேபாளி தங்கியிருக்கலாம், ஸ்ரீலங்கன் தங்கியிருக்கலாம், ஒரு பாகிஸ்தானி தங்கியிருக்கலாம். வந்த உடனே உங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கே நீங்கள் வந்து இறங்குறீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு ரூம் தரமாட்டாங்க. எங்கே இடம் இருக்கோ ஃபஸ்ட்டு அங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடம் காலியாக இருக்கும்போது உங்களை அப்படி மாற்றி விட்ருவாங்க. அது வந்து உங்களுக்கு போகப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது ஒன்று. அதே மாதிரி வருஷத்துக்கு 2 யூனிஃபார்ம் செட் தருவாங்க, ஒரு ஷூ செட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க கம்பெனி. இது கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மொபைலை கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,000 திருகம் யூஏஇக்கு, 1,000 திருகம். இங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17,500 இல்லை 18,000 கூட குறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ள நிலவர பரவாயில்ல ஒரு 17,300, 17,500 இந்த இதுதான் உங்கள் சேலரி மாத சம்பளம். இதில் உங்களுக்கு மாதம் 28 நாள் வேலை பார்த்தா உங்களுக்கு 1,000 திருகம், அங்கே உள்ள யூஏஇ திருகமுக்கு 1,000 திருகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க வேலைக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உங்களுக்கு குறைஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களோட டியூட்டி டைம் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், 12 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 28 நாள் நீங்கள் வேலை பார்க்கணும். ஓகேங்களா?
இது வேலை பார்த்தாதான் உங்களுக்கு மாச சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நாள் இருக்குல்ல லீவு, அதுலயும் நீங்க வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளைக்குள்ள எக்ஸ்ட்ரா ஓட்டி உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களோட விருப்பம். ஆனா கம்பெனி ரெண்டு நாள் மாசத்துக்கு லீவு தந்துடும். வேலை எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், வேலை எங்க இருக்கும், எங்க ஷாப்பிங் மால், போலீஸ் ஸ்டேஷன், எங்கெங்க எங்க கான்ட்ராக்ட் இருக்கும், ஸ்கூலு காலேஜ் ஷாப்பிங் மால் எங்க இருக்கும் அங்க போய் வேலை பார்க்கணும். இதுதான் அங்க உள்ள ப்ராசஸ். அதுக்கப்புறம் எல்லாரும் நினைச்சுக்கோ அங்க உள்ள நாட்டோட பேர் என்னது, துபாய் கிடையாது. எல்லாம் நினைச்சுக்கோ நம்ம துபாய் போறோம், துபாய் போறோம். ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்லுவோம், இல்லை நாங்கள் துபாய் போறோம். துபாய் கிடையாது, அந்த நாட்டோட பேரு யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு, ஓகேங்களா. அங்க ஒரு 7 ஸ்டேட் இருக்கு, இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க 7 ஸ்டேட் இருக்கு. ஸோ அந்த 7 ஸ்டேட்லயும் கம்பெனியோட, எங்க கம்பெனியோட பிரான்ச்சஸ் இருக்கு. துபாய், அபுதாபி, சார்ஜா, ராசல் கேமா, குஜராத், அந்த மாதிரி 7 ஸ்டேட்ல 7 ஸ்டேட்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க அங்க ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களை கம்பெனி எங்கனாலும் அனுப்புவோம், எங்க எங்களுக்கு ஆள் தேவையோ, எங்க எந்த ப்ராஜெக்ட் ஆள் தேவையோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை நாங்கள் அனுப்பிடுவோம். அது ஸ்கூலாகவும் இருக்கலாம், காலேஜாகவும் இருக்கலாம், பேங்காகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் எடுக்க வந்தது பேங்க்குக்கு, அதனால தான் நாங்கள் கேட்குறோம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசக்கூடிய. ஏன்னா அங்கே உள்ள பேங்க்ல பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்களோ அல்லது இந்தியன்ஸோ யாரோ இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அரபி இருப்பாங்க, இல்லைன்னா வெஸ்டர்ன்ஸ் இருப்பாங்க, அமெரிக்கன் இருக்கலாம், இங்க பிரிட்டிஷ்காரன் இருக்கலாம். ஸோ அவன்கிட்ட நீங்க என்ன இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும், ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தியும் அவனுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல பேசி இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். ஸோ கொஞ்சம் பேசி இங்கிலீஷ், சார் குட் மார்னிங் சார், ஹவாரி சார், வாடி வாங்க சார், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஆஃபீஸ் பாய் கண்டிப்பாக நல்ல இங்கிலீஷ் பேசி ஆகணும். அப்புறம் நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பெனி 200 திருக்கும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள கரன்சி உங்கள் கையில் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த சம்பளம் வர வர உங்களுக்கு செலவு பண்ணணும், மாதம் டெய்லி சாப்பாடுக்கு செலவு இருக்குது, உங்களோட பேசிக் நீட்ஸ் இருக்குது, அதுக்கு கம்பெனி 200 திருக்கும் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி அங்கே வந்து நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கலாம், இங்கே நீங்கள் மெடிக்கல் பண்ணுறீங்களா, இது வந்து அங்கே வரக்கூடிய விசாவுக்கு. நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே விசா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விசா அடிப்பாங்க, அந்த விசாவுக்கு நீங்கள் மெடிக்கல் முடிக்கணும். அந்த மெடிக்கல் முடிக்கிறது அதெல்லாம் கம்பெனி செலவு. ஆனால் எமிரேட்ஸ் ஐடின்னு ஒன்று இருப்பாங்க, எமிரேட்ஸ் ஐடி, இங்கே ஆதார் இருக்குல்ல, ஆதார் கார்டு இருக்குல்ல, சேம் இதே தான் அங்கே வந்து எமிரேட்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தான் செலவழிக்கணும். இது சாரோட எமிரேட்ஸ் ஐடி, இது சாரோடது, இது அவர் தான் பே பண்ணணும், ஓகேங்களா. உங்களோட கான்ட்ராக்ட் 2 வருஷம்னு சொன்னில்ல, உங்களோட விசா வேலிடிட்டி 2 வருஷம் இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல், விசா ரினியூவல் பண்ணும்போது நீங்கள் மெடிக்கலும் முடிக்கணும், அதே டைம் எமிரேட்ஸ் ஐடியும் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கணும். மெடிக்கல் கம்பெனி பார்த்துக்கும், மெடிக்கல் செலவு எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். ஆனால் இந்த எமிரேட்ஸ் ஐடி வந்து அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு உள்ளது. இவர் இப்போ எங்கே போனாலும் இதை கேரி பண்ணி போகணும், இதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ யூஏல நீங்கள் எங்கேனாலும் போனாலும் இந்த எமிரேட்ஸையும் உங்கள் கையில் எப்போது இருக்கணும். போலீஸ் பிடிச்சாலும் எது காட்டினாலும் நீங்கள் இது காட்டணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இதை கையில் வச்சுக்கணும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதனால் அதுக்கு 270 திருக்கம் நீங்கள் தான் செலவழிக்கணும், 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இறங்கினதுக்கப்புறம் கம்பெனி 200 திருக்கம் அட்வான்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு 270 திருக்கம் கம்பெனியே பே பண்ணிடும், ஏன்னா உங்கள் கையில் காசு இருக்குது. வந்து வந்தோன்னா உங்களுக்கு கம்பெனி பே பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த மாதத்துலேருந்து 2 மாதத்தில் உங்களுக்கு இந்த 200 திருகம் சேலரி அட்வான்ஸு ப்ளஸ் 270 திருகம் எமிரேட்ஸ் ஐடி. ஸோ 470 திருகம் உங்கள் 2 மாதம் சம்பளத்துக்கு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து சாப்பாடு, ஃபுட் ஃபெசிலிட்டி கிடையாது, கம்பெனி சாப்பாடு கொடுக்காது, ஓகேங்களா. ஆனால் கம்பெனிகிட்ட கேம்ப் இருக்குல்ல, அந்த கேம்ப்ல உங்களுக்கு பெரிய கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்கு, கிச்சன், பெரிய கிச்சன் இருக்கும். அங்கே ஒரு 30-40 கேஸ் ஸ்டவ் இருக்கும். ஸோ நீங்கள் 4 பேரும் 5 பேரும் உங்கள் ஏரியாவில் உள்ள பசங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அது கம்மி, ஆனால் சாப்பாடு தராது, எல்லா செலவுமே நீங்கள் தான் பார்த்துக்கலாம். சாப்பாடு, பொருள் வாங்குறது, சமைக்கிறது, பாத்திரம் எல்லாமே நீங்கள் தான். ஆனால் ஸ்டவ், கேஸ் கனெக்ஷன் கம்பெனி கொடுத்துரும். ஆனால் கம்பெனி வந்து கேஸ் கனெக்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கேஸ், அந்த கேஸ் யூசேஜுக்காக 9-12 திருகம்குள்ள உங்களுக்கு மாதம் மாதம் கட் பண்ணிடுவாங்க, கேஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. மற்றபடி கரண்ட் யூஸ் பண்ணுறது, வாட்டர், தண்ணி யூஸ் பண்ணுறது, ஏசி எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. அதே மாதிரி வேலைக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்துருவோம், ஓகேங்களா. வேலைக்கு போகிறது வரதுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ. ஆனால் அங்கே உங்களுக்கு 12 மணி நேரம் டியூட்டி சொன்னோம்ல, அது உங்களுக்கு பகல் ஷிஃப்ட்டாக, பகலாகவும் இருக்கலாம், ராத்திரியாகவும் இருக்கலாம், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், டே ஷிஃப்ட்டும் இருக்கலாம். இப்போ நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து மதுரையில் உங்களுக்கு டியூட்டி, இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் மதுரை போகிறதுக்கு, 1 ஹவர். மதுரையில் உங்களுக்கு டியூட்டினா 6 மணிக்கு அங்கே டியூட்டியில் இருக்கணும், நீங்கள் இங்கே எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க,
அஞ்சு மணி கிளம்புவீங்க, ஆனால் உங்களுக்கு டியூட்டி அங்கே ஆறு மணி. ஸோ ஆறு டு ஆறு உங்களுக்கு கால்குலேஷன். இல்லை சார் நான் அஞ்சு மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அப்படி தானே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கே எட்டு மணிக்கு டியூட்டினா நமக்கு ஏழு மணிக்கு கிளம்பிடுவோம் அப்படி தானே. ஸோ அதே தான் ட்ராவலிங் டைம் உங்கள் டியூட்டி அவர்ஸில் சேராது சரிங்களா. ஸோ பன்னெண்டு மணி நேரம் உங்கள் சைட்லேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு சைட்டை பொறுத்து டே ஷிஃப்ட்டும் இருக்கும் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். அதுவும் புரிஞ்சுங்க. இல்லை சார் நான் அங்கே டே ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுவேன், இல்லை சார் நான் நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணேன் அப்படி சொல்ல முடியாது ஓகேங்களா. உங்களுக்கு எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். மித்தபடி கம்பெனி நல்ல கம்பெனி, நாங்கள் ரெண்டு பேரும் டைரெக்டாக கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கோம். உங்களுக்கு ஏன் இவ்வளோ எடுத்து சொல்கிறோம்னா அங்கே ஏன்னா இங்கே ஏஜென்சி உங்கள்கிட்ட என்னாலும் சொல்லியிருக்கலாம், அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டா வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. என்ன உண்மையோ என்ன ஃபேக்டோ அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓகேங்களா. இங்கே என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டும் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறோமோ அதுதான் உண்மை. அதை தாண்டி உங்கள் ஏஜென்சி சொல்லியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கும் ஏஜென்சி உள்ளது சரிங்களா. உங்கள் சேலரி எல்லாமே கிளியராக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் நான் இல்லை சார் என்னோடய அண்ணன் அபுதாபியில் இருக்கார், என் மாமா அபுதாபியில் இருக்கார், என்னை அபுதாபியில் போடுங்க அதுவும் சொல்ல முடியாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், ஏன்னா இப்போ உங்களை நாங்கள் எடுக்கிறோம்னா எங்களுக்கு துபாயில் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் தேவை. ஸோ அதுக்காக தான் எடுக்கிறோம். நீங்கள் அங்கே வந்து இல்லை சார் எங்கள் அண்ணன் அபுதாபியில் இருக்காங்க சார்ஜாவில் இருக்காங்கன்னா எப்படி அனுப்ப முடியும்? நீங்களே லாஜிக்காக யோசித்து பாருங்கள். ஸோ எங்கே உங்களுக்கு எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் அனுப்புவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்துட்டு நம்ம பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இன்னொன்று இந்த குடிப்பழக்கம் சாராய பழக்கம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடுங்க, அங்கே ரொம்ப கெடுபிடி சரிங்களா. அங்கே வந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சைட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறது, கேம்பில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை ரோட்டில் பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் கூடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அங்கே வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா இங்கே மாதிரி கிடையாது, இங்கே வந்து போலீஸ் மாமூல் வாங்கிட்டு விட்ருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே உள்ள போலீஸ் உங்களை நேராக ஒன்றுமே பேச மாட்டாங்க, உங்களை எதுவுமே கேட்க மாட்டான். நீங்கள் தண்ணி அடிச்சிங்களா உங்களுக்கு சண்டை போடுறீங்களா பிரச்சனை பண்ணுறீங்களா அவங்களை அப்படியே கொண்டு போய் போலீஸ் உட்கார வைப்பான், ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உட்கார வைப்பான், அப்படியே ஊருக்கு அனுப்பிடுவான். ஸோ இங்கே நீங்கள் செலவழித்த காசு எல்லாமே முடிஞ்சிடும், உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும். திரும்ப நீங்கள் எங்கேயுமே கல்ஃபுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா இப்போ வந்து கல்ஃப் எல்லாம் வந்து ஒரு யுனைடெட் ஆகி தான். ஸோ நீங்கள் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி வெளியே போனீங்கன்னா திரும்ப கல்ஃபுக்குள்ளே உங்கள் போக முடியாது, உங்கள் பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து இறங்கணும்னா உங்களை தெரியாது. எத்தனை மாசம் ஆச்சு?
पूछ लेता हूँ भारी लग गया इससे बड़ी नहीं थोड़ी ये है इससे बड़ी इतना सुनो எனக்கு சந்தேகமே இதுதான் நீங்க அங்க வந்துட்டு திரும்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா அங்க டிரான்ஸ்போர்ட் மாதிரி நாங்கள் விட மாட்டோம் நீங்க அங்க வந்து விசா காசு பே பண்ணிட்டு தான் போகணும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து உங்களை அவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம் நாங்கள் ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லலே சாரன்னு சொல்லுங்கள் எல்லாருமே ரெக்கார்ட் ஆகும் நாங்கள் சொல்றது ரெக்கார்ட் ஆகும் நீங்கள் அக்ரி பண்ணுறது ரெக்கார்ட் ஆகும் புரியுதா நானும் கிளியராக அங்கே சொல்லலாம் 24 months அவங்க விட முடியாது வாட் எவர் இட் மீன் இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க டிரான்ஸ்போர்ட்டில் இதோட நல்ல சம்பளம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே வேலை பார்ப்பீங்க இல்லை திரும்ப வந்து அந்த வீடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரக்கூடாது நான் வர சரி ஓகே உங்களுக்கு அங்கே யாரா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா யாரா இன்னும் வாங்க ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க வேலு போறேன் அது வந்து கஷ்டமான வேலை என்னால பண்ண முடியல வந்துட்டேன் அது வாட் எவர் இட் மே பீ ரீசன் நீங்க पर्सनल प्रॉब्लम ஃபேமிலி प्रॉब्लमனு சொல்றீங்க ஓகே ஐயா சார் நீங்க ஃபேமிலி प्रॉब्लम என்னன்னு சொல்லிட்டு சொன்னா தான் நான் என்னால யோசிக்க இப்ப நான் நம்பிட்டு நான் உங்களை கொண்டு போறேன் நான் இப்ப அங்க 1.5 மாசத்துக்கு அப்புறமா நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டீங்களா அப்ப